பத்தி பட்டி உடைய கடைசி மூச்சு இது என் இருதயம் அப்படியே இருக்கு. கொந்தளிக்கிற கடல் வெளியே இல்ல, எனக்குள்ள இருக்கு. இத நீதிமன்றத்தில் ஒழிக்கிற என்னுடைய குரல் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் கடைசி கதறல். என் அழுகை 690 பேருடைய அழுகை, என் ஆத்திரம் ஒரு கிராமத்தின் ஆத்திரம். நான் தனியால் இல்ல, துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட 690 பேரின் ஆத்மா. அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துப்பீங்களா? நான் சட்டத்தை கையில் எடுக்கலனா அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் இருந்ததாகவும் அந்த அத்திப்பட்டில நடந்த கொடுமைகளோ வெளியே தெரியாமலே போயிருக்கும். அத்திப்பட்டில தங்கம் இருந்தா தோண்டி இருப்பாங்க, பெட்ரோல் கிடைக்கும் சொன்னா தோண்டி இருப்பாங்க. 690 போல இருக்குன்னு சொன்னா தோண்டி இருக்கவும் மாட்டாங்க. அதுக்கு காரணமா இருந்தவங்க அதை தோண்ட விட்டுருக்கவும் மாட்டாங்க. மைலான், இதை தோண்டதுக்காக தான் நான் போலீசையும் சிபிஐயும் தூண்டி விட்ட. அதுக்காக அவங்களை கொல்லுவீங்களா? மரணம்ன்றது ஒரு நிமிஷம் வேதனை தான். அதை பண்ணு நடிச்சிருந்தா எங்க அப்பா அத்திப்பட்டியில அவங்களுக்கு கொடுத்திருப்பார். அவங்க உயிரோட இருக்கணும், அதுவும் வெளியே இருக்கணும். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கா? அதான் உங்க இப்ப உயிரோட இல்லையே. உயிரோட இருக்காங்க. நீங்க இந்த சட்டத்தை ஏற்றுவீங்க சொன்னா அவங்க மூணு பேரையும் நான் இங்க ஆஜர்படுத்துறேன். நான் ஒண்ணு சொல்றதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும். இந்த அதிகாரிகளுக்கு இவ்வளவு பணத்தாசைய, பதவி வெறிய, அதிகார அலட்டல், நல்ல திட்டங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிச்ச பணத்துல ஆடம்பர வாழ்க்கை, பெரியெழுத்து சம்பந்தம், பிறந்த நாள் கொண்டாட்டம், அப்பனுக்கு அமெரிக்கா மருத்துவம், அம்மாவுக்கு 5-6 பங்களா, தம்பிக்கு எஸ்டேட், தங்கைக்கு ஒட்டியாடும், மச்சினச்சிக்கு வீடு, மைத்திரனுக்கு லாரி, சின்ன வீடு, 5-star ஹோட்டல், விஸ்கி பாட்டில், விபச்சார பெண்கள், இதுக்காக தான் திருடுறாங்க. 10 பேர் சந்தோஷத்துக்காக 100,000 பேருக்கு போய் கிடைக்கிற உதவியை அழிக்கிற அயோக்கியர்கள் அரசியல்வாதிகள் இல்ல, இந்த அதிகாரிகள் தான். இனிமேல் இது நடக்காம இருக்கணும்னா, எதிர்காலத்துல அதிகாரிகள் தப்பு செய்யணும்னு மனசான கூட நினைக்காம இருக்கணும்னா, இந்த கலெக்டர், இந்த டிஜிபி, இந்த நீதிபதி, இவர்களது பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். பணம், பங்களா, நிலம், வாகனம் என்று இவர்களது அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டிற்குள்ளேயே இவர்கள் நாடு கடத்தப்பட்டு இந்தியர்களாக வாழ அருகதையற்றவர்கள் என்று சொல்லி இவர்களது குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும். இவர்களது மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன், பேரன், பேத்தி, அவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று சொல்லி அவர்கள் அனைவரது குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும். ஊழல் படத்தில் இவர்கள் பிள்ளைகள் பெற்ற பட்டங்கள் அனைத்தும் சேர்த்து பறிக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீங்க உடனே ஏற்ற வேண்டும். தண்டனைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். The citizenship of all the accused and the relatives should be cancelled immediately without mercy. மிஸ்டர் சிட்டிசன், இப்போ தப்பு செஞ்சவங்க இவங்க, அதனால இவங்களை தண்டிக்கலாம். அவங்களோட சொந்த பந்தத்தை எதுக்கு தண்டிக்கணும் சொல்றீங்க? இந்த நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அத்திப்பட்டி அழுதுதான் நான் நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி இவங்க இந்த நாட்டு நல்லதுக்காக இந்த தண்டனை எடுத்துக்காம தியாகம் எடுத்துக்கலாம்ல. இது வெறும் முடிவல்ல, இது ஆரம்பம். இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். அது அது கையில் ஒரு சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடி. ஓகே, தல தளபதி தமா ஷோல யாரு வெயிட் நடிச்சு காட்டு ரவுண்ட்ல. நம்ம நவீன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். நவீன் வந்து ஒரு மிகச்சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது.
நவீன் வந்து நம்ம சேனல்ல சீரியல் பண்ண போறாருங்கிறப்ப ஷோ அப்பவே அப்படியே அடைக்கடைக்கு அடைக்கடைக்கு பேசுறப்பெல்லாம் அப்படியே உள்ள உள்ள போய் குனிஞ்சு குனிஞ்சு இப்படியே இருப்பாப்ல தம்பி. ஆமா ரொம்ப காமா இருப்பான், ரொம்ப செட்டிலா இருப்பான், அவனே பேச மாட்டான். அவனை பார்த்து சீரியல் பேரு நல்ல பேரை தான் வைப்பான். நம்ம சேனல்ல ரொம்ப நல்ல பேரை வைக்கணும் முடிவு பண்ணி பாவண்டா கணேசான்னு வச்சுட்டாங்க. அதுல ப்ரொமோ பார்த்தேன், ப்ரொமோ பார்த்து நவீன்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன். ஏதோ இதுக்கு முன்னாடியே ஒரு நாலு சீரியல் பண்ண ஹீரோ மறுபடியும் அஞ்சாவது சீரியல் புதுசாக ஹீரோவை கமிட் ஆகி பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு தேர்ந்த நடிப்புன்னு, அந்த நடிப்பு ஏற்கனவே தம்பிக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு சிட்டிசன் படத்தினுடைய இந்த அருமையான காட்சி மிகச்சிறந்த உதாரணம். வேற லெவல் பண்ணுறீங்க உண்மையிலே சஞ்சீவ். நான் ஒரு விஷயத்துக்கு பாராட்டுறேன் சஞ்சீவ், என்னதான் பிரேக்ல நீங்க படுத்துட்டு ஃபோன் பேசுறது அலட்சியமா இருக்கிறது எவ்வளோ ஒரு மாதிரி அறிவுறுக்கத்தக்க செயல்கள் பண்ணாலும் அடிப்படை தகுதி அடுத்த கலைஞனை பாராட்டுறது. இதே வாய்ஸ்ல சிட்டிசன் வாய்ஸ்ல நீங்க பாராட்டலாமே தம்பிய. இல்ல இல்ல, அது வந்து நான் அஜித் வாய்ஸ் பேசுவேன். ஆனா வந்து இந்த நம்ம தம்பி வந்து பேசுறது விஷயம் எல்லாம் பார்த்தனா சில விஷயங்கள் அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். அந்த எந்த ஒரு வாய்ஸ் எடுத்தாலும் அது அந்த ஏத்தம் இறக்கம் மாடுலேஷன்லாம் எதுவுமே விடவே மாட்டான். அந்த அளவுக்கு நவீனோட டேலண்ட்டு எக்ஸ்ட்ரானரி. எஸ் இருந்தாலும் எங்களுக்காக அந்த சிட்டிசன் வாய்ஸ்லேயே நவீனை பற்றி நான் என்ன சொல்கிறது, எப்பவுமே கலக்கல் தான், எப்பவுமே இவன் சூப்பராக வரணும்னு அந்த ஆண்டோனை வேண்டிக்கிறேன். அதே அண்ணன் எவ்வளோ மறுத்தாரு, நாம தான் கேட்கல. அண்ணன் எவ்வளோ சொன்னாப்ல, இல்லை தம்பி நான் பண்ணல, நான் நார்மல் வாய்ஸில் பேசுறேன். அதை மீறி அவரை கம்பல் பண்ணது என்னோட தப்பு தான். சாரி என் வாய்ஸ் இல்லை, எனக்கு சாரி சாரி சாரி. நீ பேசு என்னமா அவன் என்ன வருமோ அதை நம்ம அம்மா பேசுவோம். என் சரி பொறிக்கடலை பண்ணினே வேலை பொறிக்கடலை வேலையா மீண்டும் ஒரு அரங்கம் நடந்த கேஜரியல் அன்பு தம்பி நவீன அவர்கள்